Hello friends, welcome to Smartag G channel. இன்னைக்கு நம்ம பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் எல்ஐஜி கேட்டகரிக்கு சப்சிடி கால்குலேஷன் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வரப்போகிற டேஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிமே திட்டம் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். நீ எந்தெந்த ஸ்கீமு யாருக்கெல்லாம் எலிஜிபிள் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இல்லை அமௌண்ட் வந்து எப்படி கிரெடிட் ஆகுறது அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக புரியும். சரி வாங்க, இப்போ எல்ஐஜி கேட்டகரியோட சப்சிடி கால்குலேஷன் எப்படி பண்ணுறாங்கிறத நம்ம வரப்போகிற டேஸில் பார்க்கலாம். பிமே திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாலு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐஜி கேட்டகரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஐஜி ஒன் அண்ட் எம்ஐஜி டூ. எம்ஐஜி ஒன் அண்ட் எம்ஐஜி டூ கேட்டகரி பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எல்ஐஜி கேட்டகரியும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியோட சப்சிடி கால்குலேஷன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். எல்ஐஜி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரி ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கம் கேட்டகரி வந்து இடபிள்யூஎஸில் அப் டு 3 லேக்ஸ் வரைக்கும் இருக்கணும். அதே நீங்கள் எல்ஐஜி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 6 லேக்ஸ் வரைக்கும் இருக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சப்சிடி அமௌண்ட் வந்துட்டு சேம் 2,67,000 தான் கொடுக்குறாங்க. உங்களுடைய லோன் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா 6 லேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ வாங்க இதனுடைய எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து 6 லேக் லோன் அமௌண்ட் சேங்ஷன் பண்ணுறாங்க. அதே நீங்கள் உங்களுடைய 9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் சப்சிடி இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 5,398 ரூபா கட்டுறீங்க. 20 வருஷத்துக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6,95,000 ரூபா வருது. ஸோ இப்போ நீங்கள் சப்சிடி வந்து உங்களுக்கு 2,67,000 ரூபா உங்களுடைய பிரின்சிபலில் வந்துட்டு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா 6 லட்சரூபாவில் 2,67,000 ரூபா கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இஎம்ஐ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 2,996 ரூபாய்தாங்க. அதே நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா 5,308 ரூபா கட்டிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது சப்சிடி கொடுக்கறதுனால உங்களுக்கு வெறும் 2,996 ரூபாய்தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்துட்டு 2,402 ரூபா உங்களுக்கு சேவ் ஆகுது. அது இல்லாமல் 20 வருஷத்துக்கு நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 3,86,000 ரூபா உங்களுக்கு மிச்சமாகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6,95,000 ரூபா நீங்கள் 20 வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருந்திருக்கும். அதே நீங்கள் சப்சிடி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு 3,86,661 ரூபா உங்களுக்கு ரிடியூஸ் ஆகிருக்கு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சேவ்னு பார்க்கும்போது 3,08,939 ரூபா மொத்தமாக உங்களுக்கு சேவ் ஆகுதுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அது இல்லாமல் எல்ஐஜி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 2022 மார்ச் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. எம்ஐஜி அண்ட் எம்ஐஜி டூ கேட்டகரிக்கு மார்ச் 2021 வரைக்கும் தான் இருக்குது. ஓகே வேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு.